குயவனுடைய நிலம். பிரதான ஆசாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து, இது இரத்த கிரயம் ஆனதால் காணிக்க பெட்டியிலே இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள். இதன் நிமித்தம் அந்த நிலம் இந்நாள் வரைக்கும் இரத்த நிலம் என்னப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரால் மதிக்கப்பட்டவருக்கு கிரயமாக்கிய 30 வெள்ளிக்காசை அவர்கள் எடுத்து கர்த்தர் எனக்கு கற்பித்தபடி குயவனுடைய நிலத்திற்காக அதை கொடுத்தார்கள் என்று எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக யூதாஸ் காரியாத்து 30 வெள்ளிக்காசை பெற்றுக்கொண்டு இயேசுவை காட்டிக் கொடுக்கிறான். குற்றமில்லாத இரத்தத்தை தான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்து விட்டதாக மனஸ்தாபப்பட்டு அந்த காசுகளை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்து போகிறான். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அந்த காசுகளை இரத்த கிரயம் என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். தேவாலயத்தின் காணிக்கை பெட்டியில் இந்த காசுகளை போடக்கூடாது என்று தடை பண்ணுகிறார்கள். அந்த காசுகளை என்ன செய்யலாம் என்று ஆலோசனை சங்கத்தார் ஆலோசனை பண்ணுகிறார்கள். அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்காக குயவனுடைய நிலத்தை அந்த வெள்ளி காசுகளினால் கிரயத்திற்கு வாங்குகிறார்கள். இந்த நிலத்தில் யூதர் அல்லாத அந்நியர்கள் மறித்த பின்பு அடக்கம் பண்ணப்படுவார்கள். அந்நியர்கள் மீது கூட யூதர்கள் கருணை காண்பித்து அவர்களையும் மனிதாபிமானத்தோடு அடக்கம் பண்ணுவதற்கு ஆவணம் செய்வது போல தோன்றுகிறது. ஆனால் மெய்யாகவே யூதர்களுக்கு புறஜாதியார் மீது அக்கறை இல்லை. யூதர்கள் அந்நியரை நேசிக்கிறவர்களாக இருந்தால் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கும் கல்லறைகளில் தங்களுக்கு அருகாமையிலேயே அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள். ஆனால் யூதர்களோ அந்நியர்களை தங்கள் அருகில் நெருங்க விடாமல் அவர்களை தூரத்திலேயே நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அந்நியர்கள் உயிரோடு இருந்தாலும் செத்து போனாலும் யூதருக்கு அருகாமையில் வர முடியவில்லை. பாரபட்சமான பட்சபாதமான இந்த பாவமான மனப்பாங்கு மண்ணில் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். ஆலோசனை சங்கத்தார் குயவனுடைய நிலத்தை காலதாமதம் இல்லாமல் சடுதியில் வாங்கி விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு பேதுரு இந்த நிலத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யூதாஸ் காரியாத்து தூக்கி எறிந்த 30 வெள்ளிக்காசை கையாளும் விதத்தில் அவர்களுடைய மாய்மாலம் தெரிய வருகிறது. அந்த காசுகளை காணிக்கை பெட்டியில் போடலாகாது என்று தடை பண்ணுகிறார்கள். ஆனால் இதே காசுகளைத்தான் இயேசுவை காட்டி கொடுப்பதற்காக யூதாஸ் காரியாத்திற்கு கூலியாக கொடுத்தார்கள். ஆனால் அதே காசுகள் இப்போது அவர்களுடைய பார்வைக்கு இரத்த கிரயமாக தெரிகிறது. இரத்த கிரயமான காசை காணிக்கை பெட்டியில் போடலாகாது என்று தடை பண்ணுகிறார்கள். துரோகியாகிய யூதாஸ் காரியாத்தை கூலிக்கு அமர்த்துவது ஒரு வேசியை கூலிக்கு அமர்த்துவது போன்ற பாவச் செயலாகும். துரோகியினுடைய கிரயம் ஒரு நாயின் கிரயத்திற்கு சமமானது. அவர்கள் இயேசுவை ஒரு துரோகியாகவே பாவிக்கிறார்கள். இயேசுவின் கிரயமாகிய இந்த 30 காசுகளை கர்த்தருடைய ஆலயத்திற்குள் கொண்டு வரக்கூடாது என்று ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணுகிறார்கள். இவர்கள் கொசு இல்லாதபடி வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குகிறவர்கள். ஆலோசனை சங்கத்தார் தாங்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஜனங்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்பதற்காக கொடுக்கப்பட்ட 30 வெள்ளிக்காசை வைத்து ஜனங்களுக்கு நன்மை செய்ய முடிவு பண்ணுகிறார்கள். அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு ஆலோசனை சங்கத்தார் தங்களுடைய சொந்த பணத்தில் நிலம் வாங்குவதற்கு பதிலாக யூதாஸ் காரியாத்து தேவாலயத்தில் எரிந்துவிட்ட வெள்ளிக்காசுகளில் குயவனுடைய நிலத்தை வாங்குகிறார்கள். தாங்கள் செய்த பாவத்திற்கு பரிகாரம் செய்வது போல ஜனங்களுக்கு நன்மை செய்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக அந்நியருக்கும் புறஜாதியாருக்கும் பாவியாக இருக்கிற ஜனங்களுக்கும் நன்மை உண்டாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கிரயத்தின் மூலமாக அந்நியர்கள் மறித்த பின்பு அவர்களை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு இடம் கிரயத்திற்கு வாங்கப்படுகிறது. இதுவரையிலும் அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு சரியான இடம் எதுவும் இல்லை. அந்நியர்கள் உயிரோடு இருக்கும் போதும் மறித்த பின்பும் கவனிக்கப்படாமலேயே இருந்தார்கள். இப்போது அவர்களுக்கென்று ஓர் இடம் வாங்கப்பட்டிருப்பதனால் அந்நியர்கள் மறிக்கும் போது அவர்களுக்கென்று ஓர் இடம் உண்டாயிற்று. தங்களுக்கென்று ஒரு கல்லறை பூமி உள்ளது என்றும் அந்த பூமியில் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் தங்களுடைய சடலங்களை அடக்கம் பண்ணலாம் என்றும் அந்நியர்கள் ஆறுதலாக இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்த கிரயத்தின் மூலமாக குயவனுடைய நிலம் அந்நியருக்கு சொந்தமாயிற்று. இயேசு கிறிஸ்துவின் இரத்த கிரயத்தினால் வாங்கப்பட்ட குயவனுடைய நிலம்
அக்கல் தேமா என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு இரத்த நிலம் என்று பொருள். பிரதான ஆசாரியர் இந்த நிலத்திற்கு இரத்த நிலம் என்று பெயர் கொடுக்கவில்லை. இந்த நிலத்தை கிரயத்திற்கு வாங்கியதினால் தங்களுடைய துன்மார்க்கமான கிரியைகளும் அதை பற்றிய நினைவுகளும் இந்த நிலத்தில் புதைக்கப்பட்டு போகும் என்று நினைத்தார்கள். ஆனால் ஜனங்களோ பிரதான ஆசாரியருடைய கொடிய செயலை மறக்காமல் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கிரயத்தினால் வாங்கப்பட்ட நிலத்தை இரத்த நிலம் என்று அழைத்து யூதர்கள் இயேசுவுக்கு செய்த துன்மார்க்கமான கிரியைகளை நினைவு கூறுகிறார்கள். இரத்த கிரயத்தினால் வாங்கப்பட்ட நிலம் இந்நாள் வரைக்கும் ஜனங்களால் இரத்த நிலம் எண்ணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வில் நடைபெறும் ஒவ்வொரு சம்பவத்தையும் தீர்க்கதரிசிகள் ஏற்கனவே முன்னறிவித்திருக்கிறார்கள். கொய்யனுடைய நிலத்தை கிரயத்திற்கு வாங்கியதை கூட எரேமியா தீர்க்கதரிசி முன்னறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சகரியாவின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தை மத்தேயு மேற்கோளாக கூறும்போது இது எரேமியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறார். சகரியாவை அவர் எவ்வாறு எரேமியா என்று கூறுகிறார் என்பது தெளிவாக விளக்கப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு மூலபாசை சுவடிகள் சிலவற்றில் எரேமியாவின் பெயர் குறிப்பிடப்படாமல் தீர்க்கதரிசி ஒருவரால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று என்று பொதுவாக உள்ளது. எரேமியாவின் ஆவி சகரியாவிடம் இருந்ததாக யூதர்கள் பொதுவாக கூறுவது வழக்கம். இதன் அடிப்படையில் சகரியாவுக்கு பதிலாக இங்கு எரேமியாவின் பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். சகரியா புஸ்தகத்தில் இந்த தீர்க்க தரிசனம் ஓர் அடையாளமாக முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலோ இந்த சம்பவம் பிரத்யட்சமாக நடைபெறுகிறது. 30 வெள்ளிக்காசுகளால் குயவனுடைய நிலம் கிரயத்திற்கு வாங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு 30 வெள்ளிக்காசுகள் மாத்திரமே. அவைகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்துவிட்டேன் என்று சகரியா முன்னறிவிக்கிறார். இந்த முன்னறிவிப்பு இப்போது பிரத்யட்சமாக நிறைவேறுகிறது. 30 வெள்ளிக்காசுகள் குயவனுடைய நிலத்திற்காக மதிக்கப்பட்ட கிரயமாகும். இயேசு கிறிஸ்து விலை மதிப்பற்றவர். அவரை பொன்னாலும் வெள்ளியாலும் கிரயத்திற்கு கொள்ள முடியாது. ஆயினும் இஸ்ரவேல் புத்திரர் இயேசுவுக்கு கிரயமாக 30 வெள்ளிக்காசுகளையே மதிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களுடைய கர்த்தரை சொற்ப கிரயத்திற்கு மதிக்கிறார்கள். அந்த கிரயத்தினால் குயவனுடைய நிலத்தை மாத்திரமே வாங்க முடிகிறது. சகரியா இதை பற்றி கூறும்போது அந்த காசுகளை குயவனுக்கென்று கர்த்தருடைய ஆலயத்திலே எரிந்து விட்டதாக எழுதியிருக்கிறார். குயவன் சாதாரண மண்பாண்ட தொழில் செய்கிறவன். இஸ்ரவேல் புத்திரர்கள் விலை மதிக்க முடியாத இயேசுவுக்கு ஒரு சொற்ப கிரயத்தை மதிக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து ராஜாக்களையும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனுஷரையும் மீட்பதற்காக தம்மையே மீட்பின் கிரயமாக செலுத்தி இருக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அடிமைக்கு நியமிக்கப்பட்டிருக்கும் கிரயத்தையே கொடுக்கிறார்கள். ஒரு குயவனுடைய நிலத்திற்கு என்ன கிரயம் கொடுக்க வேண்டுமோ அந்த கிரயத்தை இயேசுவுக்கு கொடுத்தால் போதுமானது என்று தீர்மானம் பண்ணுகிறார்கள். இவையெல்லாம் கர்த்தர் நியமித்தபடி தீர்க்கதரிசிகள் முன்னறிவித்தபடி நிறைவேறுகிறது. யூதருடைய பிரமாணத்தின்படி இரத்த கிரயத்தை காணிக்கை பெட்டிகளில் போடக்கூடாது. ஆனால் ஆசாரியரும் மூப்பரும் மாயக்காரர்கள். இரத்த கிரயத்தை குறித்து சிந்திக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை சிந்துவதற்கு சம்மதிக்கிறார்கள். ஒரு பாவமும் செய்யாத இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து கொள்வது அவர்களுக்கு நியாயமாக தெரிகிறது.